ஆண்டு கால இயக்கம் அதில் எண்பது ஆண்டுகள் கலைஞர் அந்த இயக்கத்தோடு சேர்ந்து வளர்ந்து வளர்த்திருக்கிறார் ஒரு இயக்கத்தின் பெரும்பகுதியை ஒரு தலைவன் ஆக்கிரமித்துக் கொண்டிருப்பது என்பது எளிதானதில்லை அதுபோல் பேசும் படங்கள் வந்து எண்பது தொண்ணூறு ஆண்டுகள் தமிழ்நாட்டில் நின்ற நிலையில் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன்னரேயே தமிழ் படங்களுக்கு எழுத தொடங்கிவிட்டார் அன்றைக்கு வள்ளி திருமணம் நலாயினி கதைகள் இவைகளே பெரிதாக பேசப்பட்டு கொண்டிருந்த காலத்தில் ஏற்கனவே மூட நம்பிக்கையில் ஊறி திளைத்த மக்களை மேலும் மூடர்களாக்குகின்ற முயற்சியில் அன்றைய தமிழ் படங்கள் ஈடுபட்டிருந்த நிலையில் அதற்கு நேர்மாறாக கொள்கை சார்ந்த சமூகத்தின் போக்கை மாற்றி அமைக்கின்ற படங்களில் எழுதுவதற்கு கலைஞர் தயாரானார் அவருடைய படங்கள் சமுதாய மாற்றத்திற்குரியவை அரசியல் மாற்றத்திற்குரியவை ஏதோ ஒரு கதை சொல்லும் என்பது மட்டுமல்ல ஆனால் அதை கலை வழியாக சொல்லுகின்ற போதுதான் அந்த கருத்துக்கள் இன்னும் ஊன்றியிருக்கின்றன ஆகவே நல்ல திரைக்கதையையும் திரைப்பின்னலையும் அவர் மேற்கொண்டார் ஷேக்ஸ்பியரை போல ஷேக்ஸ்பியர் கூட பல கதைகள் அவரால் எழுதப்பட்டவை அல்ல ஆனால் அவற்றுக்கு திரைக்கதையும் உரையாடல்களையும் ஷேக்ஸ்பியர் எழுதி அந்த கதைகள் புகழ்பெற்று நிற்பதற்கே ஷேக்ஸ்பியரினுடைய எழுத்துக்கள் தான் காரணமாயின அதுபோல நம்முடைய கலைஞர் ஒன்றிரண்டு கதைகள் பிறர் எழுதியதற்கு தான் திரைக்கதை அமைத்து உரையாடல்கள் அமைத்திருந்தாலும் அந்த கதைகள் புகழ்பெற்று நிற்பதற்கு கலைஞருடைய உரையாடல்கள் தான் காரணம் அவ்வளவு செம்மையாக செறிவாக ஒவ்வொரு பாத்திரமாக மாறி நின்று அவர் அதை எழுதுவார் மந்திரி குமாரியில் தான் வில்லன் ஆச்சாரியார் தோற்றத்திலேயே சாணக்கியனைப் போல குடிமை வைத்து கொண்டு பார்ப்பன தோற்றத்தில் இருக்கின்ற ஆச்சாரியார் அரசனுக்கு அரச குழு அவர்தான் அந்த அரசை ஆட்டி வைக்கின்றவர் ஒரு திருடனை பிடிக்க வேண்டும் நாட்டை கொள்ளையடிக்கின்றான் அதை பிடிப்பதற்கு என்ன வழி செய்ய வேண்டும் என்று ஆலோசிக்கப்படுகின்ற போது அந்த பொறுப்பை தளபதியிடம் கொடுக்கலாம் என்று சொல்கிறார்கள் அந்த நேரத்தில் இதற்கு இவ்வளவு தடபுடல் மீன் தடபுடல் ஒரு யாகத்தை செய்தால் ஒரு வேள்வியை செய்தால் அந்த திருடர்கள் அந்த வேள்வியிலே பொசுங்கி போய்விடுவார்கள் என்று யோசனை சொல்கிறார் ஒரு அரசகுரு அவ்வளவு கேவலமாக அன்றைக்கு நாட்டின் நிலைமை இருந்திருக்கிறது ஒரு திருடனை பிடிப்பதற்கு வேள்வி போதுமா இன்றைக்கும் அந்த கருத்துக்களெல்லாம் ஊண்டி இருக்கின்றன நாம் வருண செய்தால் மழை பெய்யும் சத்துரு சங்காரத்திற்கான யாகத்தை நாம் மேற்கொண்டால் எதிரிகள் அழிந்து விடுவார்கள் இப்படியெல்லாம் நம்பி நம்முடைய நிகழ்காலத்திலேயே ஒன்று ஒரு முதலமைச்சர் இவற்றையெல்லாம் மேற்கொண்டார் என்பதை நாம் கண்ணாலை கண்டிருக்கின்றோம் ஆகவே இந்த காலத்தை மாற்றியமைப்பதில் பெரிய அளவுக்கு வெற்றி கண்டவர் கலைஞர் மந்திரிகுமாரியில் நான் மிகவும் சுவைத்த இடம் அந்த கதையினுடைய இறுதிப்பகுதி மந்திரிகுமாரியை கொல்ல வேண்டுமென்று விரும்புகிறான் அவருடைய கணவன் ஆச்சாரியாருடைய மகன் இவள் இருப்பது தனக்கு இடையூறாக இருக்கிறது என்று கருதுகிறான் அவன் நாட்டை கைப்பற்றுவதற்கு தந்தையோடு சேர்ந்து சூழ்ச்சி செய்கிறான் அரசகுமாரியை மணந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான் ஆகவே இந்த மந்திரிகுமாரி தனக்கு மனைவியாக இருப்பவளை கொன்றுவிட வேண்டும் என்று கருதி அவளிடம் அன்பு பாராட்டி அவளை மலை உச்சிக்கு அழைத்துச் சென்று அவளை அங்கேயே தீர்த்து என்று இவன் முடிவு கொள்ளுகிறான் ஆனால் தன்னுடைய கணவன் மனம் திருந்தி விட்டான் என்றும் தன்னிடம் மீண்டும் அன்பு பாராட்டுகிறான் என்றும் அவள் நினைப்பாள் இருவரும் சேர்ந்து செல்வார்கள் மலை உச்சிக்கு ஏறப்போகின்ற போது இவ்வளவு தூரம் மலை உச்சிக்கு சென்று நாம் திரும்பி வர முடியுமா என்று அவள் கேட்பாள் திரும்ப வேண்டாம் என்று இவன் சொல்லுவான் அதில் ரொம்ப சிறப்பு என்னென்றால் இவள் கேட்பதற்கு ஒரு பொருள் அவன் சொல்வதற்கு ஒரு பொருள் ஆனால் இருவரும் வெவ்வேறாக அதை புரிந்து கொள்வார்கள் இவள் வேறாக புரிந்து கொள்வாள் அவன் அப்படியல்ல உன்னை கொலை செய்ய போகின்றேன் என்பதை அவன் ஒவ்வொரு வார்த்தையாலும் சொல்லிக்கொண்டே வருவான் அவள் இவன் அன்பு கூர்ந்து தன்னிடம் பேசி கொண்டிருப்பதாக நினைத்து கொண்டே வருவாள் அதுபோல் அமைத்திருக்கிறார் கலைஞர் வசனம் ரொம்ப அருமையாக அதில் அதில் தான் இருக்கிறது மந்திரி குமாரி மேலே போகிறாள் உச்சிக்கு போன பிறகு அந்த கதையை ரொம்ப அருமையாக அமைத்திருப்பார் குண்டலகேசியின் தாக்கம் என்றதை சொல்வார்கள் ஆனால் இவர் திரைக்கதை அமைக்கின்ற போது அது இன்னும் சிறப்பாக வடிவம் பெற்று வந்திருக்கும் இனிமேல் இவளுக்கு நாம் எப்படி சொன்னாலும் அவள் வேறு விதமாக புரிந்து கொள்கிறாள் நேரடியாகவே சொல்லிவிடுவோம் என்று சொல்லி இவன் உன்னை கொல்லப் போகிறேன் என்பதை நேரடியாக சொல்லிவிடுவான் அவள் அதிர்ந்து போவாள் அப்புறம் இவன் தன்னுடைய திட்டத்தையும் சொல்லுவான் இனிமேல் இவள் தப்பிக்க முடியாது நாம் அவளை கொல்லப் போகின்றோம் ஆகவே அவள் தெரிந்து கொண்டு சாகட்டும் என்று சொல்லி நான் அரசகுமாரியை மணந்து கொள்ளப் போகிறேன் இன்று இரவு அரசன் கொல்லப்பட இருக்கிறான் என் தந்தை முடிசூட்டி கொள்வார் நான் இளவரசனாக வருவேன் அரசியை மணந்து கொண்டு வாழ்வேன் என்றெல்லாம் இவன் வெளிப்படையாக சொன்ன பிறகுதான் இவனுடைய வஞ்சகம் தெரிகிறது திருந்தி விட்டான் என்று நினைத்தோமே அவன் திருந்தவில்லையே கடைசியாக இந்த நாட்டுக்கு பெரிய கேடு போகின்றானே என்று இவள் பதறுகிறாள் தன்னை கொல்லப் போகிறான் என்று அஞ்சுகிறாள் என்பது ஒரு புறம் இருந்தாலும் நாட்டுக்கு பெரிய கேடு சூழப்போகிறான் அரசனுக்கு மரணம் போகிறது அரசகுமாரி வாழ்க்கை இழக்கப் போகிறாள் கடைசியாக அவன் சொல்லுகிறான் சரி உன்னுடைய கதை முடிந்து விட்டது உன் இஷ்ட தெய்வத்தை வணங்கிக்கொள் என்று அவன் சொல்லுவான் ஆச்சாரியாரின் மகன் இவள் என் இஷ்ட தெய்வம் என்ன இஷ்ட தெய்வம் என் கணவன் தான் என்னுடைய இஷ்ட தெய்வம் என்று அவள் சொல்வாள் கடைசியாக நான் உங்களை வணங்கி கொள்ளுகிறேன் என்று சொல்லுவாள் அப்படி சொல்லுகிற போது அவள் யோசிக்க தலைப்பட்டு விடுவாள் இவனுடைய திட்டத்திற்கு திட்டத்தை தோற்கடிக்க வேண்டும் என்கின்ற கருத்து அவளுடைய மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது திரையில் காட்டப்படும் பதியைக் கொன்றாள் என்று கதை எழுதினார் கலைஞர் தமிழ்நாட்டின் பண்பாட்டை தகர்ப்பதற்காக அல்ல அவன் அயோக்கியன் அவன் தன்னை கொள்வதற்கு தயாராக இருந்தான் என்பது மட்டுமல்ல நாட்டை காப்பதற்கு அவனை கொள்வது இன்றியமையாதது என்று சொன்னால் தன்னை விட பெரிய நோக்கத்திற்காக நாட்டை காப்பதற்காக தன்னுடைய கணவன் பலியிடப்படுவதும் அந்த காரியத்தை தானே செய்வதும் சிறந்ததுதான் என்பதை கலைஞர் நிலைநாட்டுகிறார் என்று சொன்னால் கணவனின் உயிரை மீட்டுக்கொண்டு வருகின்ற பதிபக்திக்கு மாறாக கணவனே கொள்ளுகின்ற இந்த கதை இதைவிட மிகப்பெரிய நோக்கமுடையதாக இருக்கிறது என்கின்ற என்கின்ற காரணத்தினால் அது நியாயப்படுத்தப்படுகிறது இது ஒரு புரட்சிகரமான கதை புரட்சிகரமான திரைக்கதை புரட்சிகரமான உரையாடல்கள் புரட்சிகரமான போக்கு நலாயினி சாவித்திரி கதைகளிலிருந்து இந்த நாடு மந்திரிகுமாரிக்கு எடுத்து வரப்பட்டது என்பது தமிழ் திரையுலகத்தினுடைய மாபெரும் மாற்றம் கலைஞரின் புகழ்பெற்ற படங்களில் இன்னொன்று மனோகரா கலைஞரின் வசனத்தில் மனோகரா என்று சொல்லி விளம்பரப்படுத்தப்பட்டு அது விளையாக்கப்பட்டது மிகப்பெரிய அளவிற்கு மக்களிடம் எதிர்பார்ப்பை அந்த விளம்பரம் உருவாக்கியது கலைஞர் எழுதிய வசனம் படங்களை ஓட்ட வல்லது என்கின்ற அளவிற்கு சந்தை மதிப்பு கலைஞரின் எழுத்துக்கு ஏற்பட்டிருந்தது சில படங்கள் சில இயக்குநர்களால் இயக்கப்பட்டவை என்பதற்காக வாங்குவார்கள் சில படங்களை சில நடிகர்கள் நடித்தார்கள் என்பதற்காக வாங்குவார்கள் ஆனால் ஒரு வசனகர்த்தாவினுடைய படம் விளையானது என்பது கலைஞரின் வசனத்திற்காக விளையான மனோகரா போன்ற படங்கள் அதற்கு பிறகு பல படங்களில் மலைக்கல்லன் அவர் எழுதிய வசனம்தான் இன்னும் எத்தனையோ படங்களுக்கு புகழ்பெற்ற படங்களுக்கெல்லாம் கலைஞர் தான் வசனம் எழுதியிருக்கிறார் அன்றைய காலகட்டத்தில் மிகச்சிறந்த உரையாடல் ஆசிரியர் கலைஞர்தான் மனோகரா என்கின்ற படமே எனக்கு மனோகரனை விட வசந்த சேனையை தான் மிக அதிக அளவுக்கு நிறை நிறுத்தி இருக்கிறது வட்டமிடும் கழுகு வாய் பிழந்து நிற்கும் ஓனாய் நம்மை வளைத்து விட்ட மலைப்பாம்பு என்று வசந்த சேனையை பற்றி ஒரு சிறு உருவகத்தை கலைஞர் அழிப்பார் அவள் யார் வட்டமிடும் கழுகு வாய் பிழந்து நிற்கும் ஓனாய் நம்மை வளைத்து விட்ட மலைப்பாம்பு இப்படி ஒரு சொற்சித்திரம் வசந்த சேனையை பற்றி கலைஞரால் அழிக்கப்படும் இதுவே வசந்த சேனை யார் என்று காட்டிவிடும் நான் இப்பொழுது நினைத்தாலும் பட்ட மகிழ்ச்சி ஆகிவிடு வேணி நான் சிரித்தால் போதும் என்று வசந்த சேனையே பேசுவாள் அப்படி ஒரு தழுக்கு தழுக்கு காரியாக மன்னனை விட்ட ஒரு பெண்ணாக ஒருவன் மனைவியாக இருந்து கணவனை ஓட்டி விட்டு விட்டு நாட்டின் அந்த புறத்திற்கு வந்த வசந்தசேனை அந்த நாட்டின் அரசியாக அரசியை புறந்தள்ளிவிட்டு அறையணையில் அமருகிறவளாக அவள் வலிமை பெற முடிந்ததற்கு காரணம் அவளுடைய முத்துப்பல் வரிசை அவளுடைய மோகன புன்னகை அவளுடைய இதழிலே எழுகின்ற அந்த வஞ்சகம் இவற்றின் காரணமாக அவள் தன்னுடைய உடலையே முதலாக கொண்டு அவ்வளவு பெரிய இடத்தை அவள் அடைய முடிந்தது பெற்ற மகனை தந்தை கைது செய்து அரசவைக்கு இழுத்து வர செய்கிறார் அதாவது நீதிமன்றம் அது அரசன் மகன் முறை தந்தை மகன் முறை இல்லை அரசன் குடிமகன் என்கின்ற முறை என்கின்ற போது இவன் என்ன குற்றம் செய்தேன் என்று கேட்க குற்றத்தை மன்னன் சொல்ல மயங்கி நிற்க அங்கே அவையில் உள்ளோரெல்லாம் குற்றத்தை சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று வற்புறுத்த இது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாதது என்று சொல்லுவான் மன்னன் உடனே மனோகரன் கேட்பான் சம்பந்தம் இல்லாதது சபைக்கு வருவானேன் என்று இப்படி பழிச்சு பழிச்சென்று அடிக்கும் மின்னல் அடிப்பது போல் மின்னல் வெட்டுவது போல கலைஞருடைய வசனங்கள் வெட்டி செல்லும் ஒரு முறை கேட்டால் மறுமுறை விடக்கூடிய அதை திரும்ப ஒரு பாடலின் மீது நாம் கொள்ளுகின்ற கவர்ச்சியை ஒரு உரையாடலின் மீது கொள்வது என்பது கலைஞரின் உரையாடல் மீது தான் ஏனென்றால் கலைஞரின் உரையாட உரையாடல்களெல்லாம் பெரும்பாலும் கவிதைத்தன்மையுடையவை அவர் எழுதிய மலைக்கல் வேறு அவர் எழுதிய பணம் வேறு அவர் எழுதிய பராசக்தி வேறு அவர் எழுதிய மனோகரா வேறு அவர் எழுதிய மந்திரி குமாரி வேறு ஆனால் எல்லாவற்றிலும் ஒரு அரசியல் நோக்கம் இருக்கும் ஒரு சமுதாய நோக்கம் இருக்கும் தமிழ் சமூகத்தை மாற்றியமைக்க வேண்டும் என்கின்ற மாறா துடிப்பு அவருடைய எழுத்திலே இருக்கும் சமூகத்தின் மேலாக்கத்திற்கு மேல்நிலையில் அவர்களை தூக்கி அமைப்பதற்கு அவர்களை மாற்றி அமைப்பதற்கு கலை என்பது துணை புரிகிறது என்றுதான் கலையை கலைஞர் மேற்கொண்டார் கலைஞர் என்ற பெயராலே நிலைநிற்கின்ற ஒரு மகத்தான மனிதர் அவர்தான் அதற்கு காரணம் கலையோடு அவருடைய வாழ்வு பின்னி பிணைந்தது அவர் அவர் மேற்கொண்ட கலையின் வலிமையின் காரணமாக தமிழ் சமுதாயம் மிகப்பெரிய அளவிற்கு மாற்றமுற்றது பெரிய பகுத்தறிவு கருத்துக்கள் திராவிட கருத்துக்கள் மொழிக் கருத்துக்கள் இனக்கருத்துக்கள் இவையெல்லாம் பாத்திரங்களின் வழியாக கடைசி மனிதனை கிராமத்தில் உள்ள கடைசி மனிதனையும் அடைவதற்கு காரணமாக இருந்தது கலைஞரின் எழுத்துக்கள் என்பதை நாம் விட மறந்து விடக்கூடாது பராசக்தி காலத்திலிருந்து ராமானுஜரை எழுதுகின்ற காலம் வரையிலும் எவ்வளவு நீண்ட காலம் அந்த பேனாவில் உள்ள மை வற்றாமல் வந்து கொண்டே இருக்கிறது அது எழுதி இருக்கிறார் இவ்வளவு நீண்ட காலம் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு கலைஞர் ஒருவனை நம்ம தமிழ் திரையுலகில் காண்பது என்பது இவரை தவிர இன்னொருவர் கிடையாது என்று தான் சொல்லவேன்